ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேகநாதனை பற்றி பேச போகிறோம். மேகநாதன் யார் அப்படிங்கிறது வந்து ஒரு டீசர் மாதிரி நான் முதலே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு தமிழ் இளவரசன், ஒரு மகாபாரதத்தில் வந்து ஒரு கர்ணன் இருந்த மாதிரி ராமாயணத்தில் வந்து இந்த மேகநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. நம்ம ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து சீதையத்தோடு வேறு யாரையுமே பார்க்காம இருந்ததுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய லவ் ஸ்டோரியாக பேசுவோம். அதே நேரத்தில் மேகநாதனும் மேகநாதன ஒய்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற சுலோச்சனையுமே வந்து ரொம்பவே வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டான பேர், ரொம்பவே வந்து லாயலான ஆட்கள். அவங்க எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான இருந்தாலுமே சரி, வேறு யாரையுமே பார்க்காம ரொம்பவே வந்து கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மேகநாதனும் சரி சுலோச்சனையும் சரி ரொம்பவே காப்பாற்றி ரொம்பவே வந்து லவ் பண்ணிருந்த ஒரு பேர். அதே மாதிரி வந்து ஒரு மகாபாரதத்தில் வந்து கர்ணன் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரிழந்தாங்களோ, இங்கே வந்து அப்பா மேல இருக்க ஒரு பாசத்துக்காக, அப்பாக்காக என்னானாலும் பரவாயில்லங்கிற மாதிரி நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து உயிர் தியாகம் பண்ண இந்த மேகநாதனை பத்தி பேச போறோம். மேகநாதன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஏன் தமிழ்ல எழுதப்படல? ரொம்ப பெருசா வந்து மேகநாதனை பத்தி நம்மளோட தமிழ் ஸ்கிரிப்சர்ஸ்ல பார்க்க முடியாது. ஸோ கம்பராமாயணத்தை தவிர வேற எதுலையுமே வந்து மேகநாதன் வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டரா, ஒரு சென்ட்ரல் ஃபிகரா பாக்குறது இல்ல. ஸோ இந்த மேகநாதனை வந்து வேற எந்த மொழியில எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பெங்காலி மொழியில வந்து எழுதப்பட்டிருக்கு. மேக்நாத் பத் காவியா அப்படிங்கிற ஒரு அவங்களோட ஒரு ஸ்கிரிப்சர்ல வந்து மேகநாதனை பத்தி ஒரு மிகப்பெரிய ஹீரோவா எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த புக்ல இருந்தும் ராமாயணத்துல இந்த சொல்லப்படுற மேகநாத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேகநாத்தோட இன்னொரு பேர் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்திரஜித். ஏன் மேகநாத் அப்படிங்க பொறுத்தனுக்கு வந்து இந்திரஜித் அப்படிங்க ஒரு பேர் வந்துச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மேகநாத் அப்படிங்கிற ஒரு தமிழ் இளவரசனுக்கே இந்திரஜித் அப்படிங்க பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் தேவலோகத்துல இருக்க இந்திரனே போய் ஆக்கிரமிச்ச ஒரு ஆளு அப்படிங்கிறதுனால, ஒரு தமிழ் இளவரசன் அப்படிங்கிறதுனால இந்திரன் ஆக்கிரமிச்சதுனால இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. ஸோ மேகநாதன் இந்திரஜித், யார் இந்த மேகநாதன் யார் இந்த இந்திரஜித் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஸ்டார்டிங் வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ராவணன் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளோட பாட்டன் புட்டன், நம்மளோட லீனேஜ், தமிழர்களோட லீனேஜ் நம்ம எடுத்து பார்த்தோம். ராவணன் வந்து இடையில வருந்த ஒரு மிகப்பெரிய கிங். இவ்வளவு சொல்லப்படுற இந்த ராவணனோட முதல் பையன் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மேகநாதன். ஸோ மேகநாதன் பேர் ஏன் ராவணன் வந்து பையனுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராவணனோட பத்தி பேசின வீடியோல சொன்ன மாதிரி ராவணன் வந்து ஒரு மிகவே ஒரு ஆஸ்ட்ராலஜி ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளு. அண்ட் அதே மாதிரி ஜாதகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு. ஸோ அவ்வளவு ஒரு ஞானியா இருக்கிறதுனால, இந்த அறிவாளியா இருக்கிறதுனால ஜாதகத்தை பத்தி. ஸோ பையன் பிறக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரி பிளானட்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து பிளானட்ஸ் எல்லாம் அலைனா இருக்கணும், எது வந்து பையனுக்கு கரெக்டா இருக்குங்கிறது ஆல்ரெடி ராவணனுக்கு தெரிஞ்சதுனால. ஸோ ராவணன் வந்து ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கிங்கா இருந்ததுனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்க எல்லா பிளானட்ஸுமே வந்து எந்த பொசிஷன் கரெக்டா இருக்கணும், இந்த பையன் பறக்கிறப்ப இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும்ங்கிற மாதிரி கரெக்டா ஆர்டர் பண்றாங்க. ஸோ அந்த பிளானட்ஸுமே ஒரு வழி இல்லாம பயந்து போய் ராவணன் ஒரு மிகப்பெரிய கிங்கா இருக்கிறதுனால, அண்ட் கிங் வந்து பகைச்சுக்கிட்டா வந்து கிங் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க ஒரு பயம் இருக்கிறதுனால வந்து கரெக்டா அந்தந்த லைன்ல நிக்கிறாங்க. அண்ட் உலகத்திலேயே வந்து பிறக்கிற மொத மகா மகரதி அப்படிங்கறத சொல்றாங்க. மகரதி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சமஸ்கிருதத்துல வந்து சான்ஸ்கிருத்ல வந்து ஒரு மிகப்பெரிய கிங், மிகப்பெரிய கிங் மட்டும் இல்லாம மிகப்பெரிய பிரின்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ பிரின்ஸ் கிங் அந்த பிரச்சனைக்குள்ள போகாம மகரதினா ஆக்சுவல் வேர்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரச குலத்துல பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வார் ஹீரோ அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு போர்ல இருக்க எல்லா கலைகளுமே தெரிஞ்சவங்களை வந்து மகரதி அப்படிங்கறத சொல்லுவாங்க. மகா மகரதினா அந்த போர்ல இருக்க கலைகள்ல தெரிஞ்சவங்களுக்குள்ளேயுமே ஒரு மிகப்பெரிய ஆழி யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மகா மகரதி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. உலகத்துல அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உருவாக்கப்பட்ட ஒரே மகா மகரதி யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இந்திரஜித், இந்த ராவணனோட பையன் தான். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து பறக்கிறப்பமே வந்து அவங்களோட ஜாதகம் வந்து இப்படிதான் எழுதப்படணும் அப்படிங்கறது வந்து முதலே எழுதப்பட்டிருக்கு. பட் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சாட்டன், சனி அப்படிங்கிற சொல்லுவாங்க, சனி பயிற்சி அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அது ரிலேட்டடா இருக்க அந்த சனி மட்டுமே வந்து அவங்க அப்பா சொல்றது கேட்காம மாறி நிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால வந்து கடவுளோட கையால இறந்து போறாங்க. இந்த அந்த ஒருவேளை இந்த சனி வந்து அந்த மாதிரி மாறாம இருந்தா ராமாயணம் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த இந்திரஜித்தை தாண்டிதான் வந்து யாரா இருந்தாலுமே வந்து ராவணன் தொடணும். ஸோ அது நடக்காமலே இருந்திருக்கும். இவ்வளவு சொல்லப்படுற இந்த இந்திரஜித், ஓகே மகா மகரதின்னு சொன்னா எப்படி வந்து இந்திரஜித் வந்து தோத்தாங்க அப்படிங்கறது கேள்வி கேட்பீங்க. ஸோ மகா மகரதின்னு நான் சொல்றப்ப வந்து அவ்வளவு, அதாவது பேசிக்கா வந்து நம்மளோட புக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, மித்தாலஜி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான இருக்கு, சஸ்திரா அஸ்திரா அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. சஸ்திரானா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையால வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி டிவைசஸ், அதாவது வெப்பன்ஸ் எதாவது சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்வார்டு, அதாவது இந்த வாள், அதே மாதிரி வந்து கேடயம், இதெல்லாம் வந்து சஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்திரானா என்னன்னு பாத்தீங்கன்னா மிசைல்ஸ், நம்ம லான்ச் பண்ற மாதிரி, இங்க இன்னொருத்தங்களை போய் அட்டாக் பண்ற மாதிரி இருக்க மிசைல்ஸ். சோ அந்த மாதிரி இருக்கிறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, மூணு மிகப்பெரிய மிசைல்ஸ் வந்து இந்து மித்தாலஜில இல்ல இந்தியன் மித்தாலஜில இருக்கு. அதுல இருந்து தான் வந்து நியூக்ளியர் பம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு, இப்ப ரீசெண்டா உருவாக்கப்பட்ட நியூக்ளியர் பம்மே வந்து அந்த கான்செப்ட்ல இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது வந்து அவங்களோட இந்த நியூக்ளியர் பம் ஹெட் பண்ண மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் ஹெட் பண்ணவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவு சொல்லப்படுற இந்த மூணு அஸ்திரம் எது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, விஷ்ணுவோட அஸ்திரம்,
பிரம்மா அஸ்திரம், அப்புறம் பசுபதி அஸ்திரம். சோ மூணு அஸ்திரம் இருக்கு. மூணு கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்ட மும்மூர்த்திகளோட மூணு மிகப்பெரிய வெப்பன்மே வந்து இந்த இந்திரஜித் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த இந்திரஜித் வந்து பூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வரம் கேட்டு வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தோட வரலாற்றுலேயே வந்து ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் படி இல்ல ஹிந்து மித்தாலஜி படி வேற யாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து மூணு அஸ்திரமே கொடுத்ததுல ஒரு தமிழ் இளவரசன் இந்த மாதிரி வச்சிருக்காங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். ஏன்னா இது எழுதப்பட்டிருக்கிறதுல எந்த மொழியிலன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க முத முதல்ல. சோ அது கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்களோட வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது, ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பெருமையா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா சிவனா இருக்கட்டும் இல்ல விஷ்ணுவா இருக்கட்டும் இல்ல பிரம்மாவா இருக்கட்டும், அவங்கவங்க அவங்கவங்களோட அஸ்திரம் அவங்கவங்களோட மிசைல் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. பட் மூணையுமே ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இந்திரஜித் தான். சோ இவ்வளவு சொல்லப்படுற இந்த இந்திரஜித் வந்து அதுக்கப்புறம் வந்து வளர வளர வந்து ரொம்பவே மக்களோட மக்களா வளர்றாங்க. எவ்வளவு பெரிய கிங்கோட பையனா இருந்தாலுமே வந்து அந்த ஆடம்பரத்துக்கெல்லாம் ஆசைப்படாம மக்களோட ஒருத்தனா இருந்து வளர்ற இந்த இந்திரஜித் வந்து அப்பாவோட கமாண்ட்ல வந்து அப்பாவுக்காக போய் வந்து இந்திரனை போய் பிடிச்சிட்டு வராங்க, இந்திர லோகத்துக்கு போறாங்க. சோ பிளானட்டரி இந்த ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பேசியிருந்தேன், இன்டர் பிளானட்டரி மூவ்மெண்ட்லாம் வந்து அந்த காலத்துல வந்து நிறையவே எழுதியிருந்தாங்க, எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. சோ பிளானட் டு பிளானட் டிராவல் பண்ணி, அதாவது நம்மளோட ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்லேயே பாத்தீங்கன்னா கூட எழுதியிருப்பாங்க தேவலோகம் அப்படிங்கிறது வந்து உலகத்துல இல்ல, உலகத்துக்கு மேல இன்னொரு ஒரு பிளானட் அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க. சோ அந்த மாதிரி இங்க இருந்து எர்த்ல இருந்து அங்க போய் அங்க இருக்க மக்களை இந்திர மக்களை வந்து அதோட கிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்திராவை வந்து ஆக்கிரமிச்சதுனால வந்து இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு பெயர் வருது. சோ அங்க இருந்து மறுபடியும் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மக்களுக்காக ரொம்பவே வாழ்ற ஒரு இந்த மன்னன் வந்து லவ் பண்றாங்க. யாரை லவ் பண்றாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுலோச்சனை அப்படின்னு சொல்லவங்களை வந்து லவ் பண்றாங்க. எந்த அளவுக்கு லவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேற யார் மேலேயுமே பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வேற யாரையுமே நான் யோசிக்க மாட்டேன். எப்படி ராமன் வந்து ராமன் வந்து சீதை தவிர யாரையுமே பார்க்காம இருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு எக்ஸாம்பிள் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இந்திரஜித் தான். இவ்வளவு நல்லவனா இருந்த இந்திரஜித் கூட ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்பா மேல இருக்க அளவு கடந்த பாசம். சோ தப்பு கரெக்ட்ங்கலாம் பார்க்காம அப்பா என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இந்திரஜித் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல போர் ஆரம்பிச்சோன்னா போருக்குள்ள போகாம இருக்காங்க. பட் தன்னோட மாமா அப்படின்னு சொல்லப்படுற கும்பகரன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கடுப்புல வந்து என்ன எல்லாத்தையுமே சும்மா கொண்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோபத்துல ஒரு வேகத்துல வந்து போருக்குள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா, நம்ம கடவுளா கும்பிடக்கூடிய ராமனையும் லக்ஷ்மணனையும் வந்து போய் முதல் நாள் போர்லயே வந்து இவங்க அட்டாக் பண்றதை தாங்க முடியாம ரெண்டு பேருமே வந்து மயக்கம் அடைஞ்சு சாகர நிலைமைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹனுமானும் அப்புறம் ஹனுமான் மட்டும் இல்லாம வந்து கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஹிந்து மித்தாலஜில படிச்சிருப்ப விஷ்ணுவோட ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கறத சொல்லலாம். அவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து வந்து யோசிச்சு பாருங்க, கடவுளா நம்ம இப்ப கும்பிடுறவங்களை வந்து மேகநாதன் வந்து தனியாளா வேற எந்த ஹெல்ப்பும் இல்லாம தனியாளா வந்து ரெண்டு பேருமே வந்து மயக்கம் அடைஞ்சு அந்த நாகாஸ்திரம் அப்படிங்கறத யூஸ் பண்ணாங்க. இன்னும் அவங்களோட மிகப்பெரிய மூணு பவர்ஃபுல்லான வெப்பனையுமே யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணாம வெறுமன நாகாஸ்திரம் ஒரு அஸ்திரத்தை யூஸ் பண்ணி ஒரு மிசைலை யூஸ் பண்ணியே வந்து ரெண்டு பேரும் அட்டாக் பண்றாங்க. ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க, சாகர நிலைமைக்கு போயிடுறாங்க. உடனே வந்து அவங்க ரெண்டு பேரும் சுத்தி இருக்க ஆஞ்சநேயரும் கருடனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து பழைக்கிறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படிங்கிறது இந்திரஜித்துக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. என்னது கடவுளா இருந்தா என்ன பண்ணலாமா, செத்து போனவங்களால உயிரோட கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால. சோ மறுபடியும் இருந்து நான் இன்னைக்கு முடியறதுக்குள்ள வந்து நாலாவது நாள் போர்ல நான் எப்படியாவது வந்து ரெண்டு பேர்ல ஒரு பிரின்ஸையாவது கொண்டுருவேன். ஏன்னா ராமன் இளவரசன் லக்ஷ்மணன் இளவரசன் ரெண்டு பேர்ல யாரையும் ஒருத்தங்களையாவது நான் கொண்டுருவேன் அப்படிங்கறத சொல்ற ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிறாங்க, தனக்கு தனியா வந்து சொல்லிக்கிறாங்க. சோ இந்த ஓத் அப்படிங்கறத சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அவங்க போய் அடுத்த நாள் வந்து போர்ல வந்து லக்ஷ்மணனை வந்து அட்டாக் பண்றாங்க. லக்ஷ்மணன் வந்து கார்னர் பண்ணி கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு அஸ்திரம் கொடுத்து லக்ஷ்மணன் வந்து சாகர நிலைமைக்கு மறுபடியும் தள்ளிடுறாங்க. தள்ளிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சோ இந்த நிலைமையில என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து அதாவது ஹனுமான் அப்படின்னு சொல்லப்படுறோம்ல, அவர் வந்து மறுபடியும் சஞ்சீவி மலையவே தூக்கிட்டு வராரு. அவங்களுக்கு இருக்க எல்லா அந்த பாய்சன் எல்லாம் போகணுங்கிறதுக்காக நிறைய மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. லக்ஷ்மணன் அடுத்த நாளும் பழைக்கிறாங்க. சோ இப்படி வந்து ரெண்டு தடவை தோற்கடிக்கப்பட்ட லக்ஷ்மணனும் ராமர் ஒரு தடவை சாகர நிலைமைக்கு போய் மறுபடியும் உயிரோட வந்தவங்களும் சேர்ந்து மூணாவது நாள் இந்திரஜித் போராடுற மூணாவது நாள் வார் கணக்கு படி அஞ்சாவது நாள் என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, போரோட அஞ்சாவது நாள் என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, சோ இந்திரஜித் வந்து இந்த மாதிரி வந்து என்ன நியாயமே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு வந்து சிவன் கிட்ட கும்பிடுறதுக்கு சிவனோட கோவில் கொண்டுக்கு போறாங்க. சோ அப்ப போறப்ப வந்து ராவணனோட சைட்ல இருந்து ராமர் சைடுக்கு வந்து விபீஷணன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து அவங்களோட ஸ்பைஸ் அதாவது இவங்களோட உளவாளிகளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ராமர் கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து அவன் தனியா போயிருக்கான், எந்த வெப்பன்ஸும் இல்லாம போயிருக்கான், இப்ப வந்து நம்ம அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்றதுனால யாருக்கும் தெரியாம யாருக்கிட்டையும் சொல்லாம மறைமுகமா இருந்து இந்த இந்திரஜித்தை வந்து இந்த மேகநாதனை வந்து லக்ஷ்மன் வந்து அட்டாக் பண்றாங்க பிரம்மாஸ்திரத்தை வச்சு. சோ அப்ப வந்து திரும்பி கேட்கிறான், உனக்கு வெக்கமா இல்லையா, நான் வந்து எந்த ஒரு வெப்பன்மே இல்லாம இருக்கேன், எந்த ஒரு போருக்கு ரெடியா இல்லாம நான் சாணி கும்பிட்டு இருக்கேன், என்ன வந்து அட்டாக் பண்ண வரேன்னு கேக்குறாங்க. அப்ப வந்து லக்ஷ்மணன் ஒரு செகண்ட் தயங்குனாலும், பட் தர்மத்தை நிலைநாட்டணுங்க ஒரு காரணத்துக்காக இது வந்து
ஒரு கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்க போர் மாதிரி இருக்கிறதுனால இன்னொருத்தனோட பண்டாட்டி வந்து இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதுதான் இங்க நியாயம், இதுதான் இங்க தர்மம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்ல பரவாயில்ல, அதுக்காக நான் நாலு தர்மத்தை உடைச்சாலும் பரவாயில்ல, சில போர் விதிகளை உடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் வந்து இந்திரஜித்தை கொள்றாங்க. அப்படிதான் வந்து இந்திரஜித் சாகுறான். சோ இந்திரஜித் செத்ததுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்திரஜித் பாடியை வந்து போய் ராமன் வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறாங்க. ஜெனரலா வந்து ஒரு போர்ல வந்து யாரையாவது தோற்கடிக்கப்பட்டாங்கன்னா ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க, பட் அப்படிலாம் ட்ரீட் பண்ணாம ராமர் வந்து ரொம்பவே வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரஜித்தோட பாடியை போய் ராமன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த பாடி உங்களோட பாடி, எங்க போர் சைடு எங்களோட சைடு கிடைச்சாலும் இது வந்து ஒரு கோவில் கிட்ட இருந்தாலும் அவங்க சைடு இருக்க கோவில் கிட்ட இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து ப்ராப்பரா கொடுக்குறேன் அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க. ராவணன் வந்து அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. அண்ட் சுலோச்சனை அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்ததை தாங்க முடியாம அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த சதி அப்படிங்கறது வந்து அந்த காலத்துல ரொம்பவே இருந்துச்சு. சோ அந்த இந்திரஜித் வந்து எரிக்கிறப்ப சுலோச்சனையை அந்த தீக்குள்ள குதிச்சு இறந்து போயிடுறாங்க. ஏன் இந்த கதை சொல்லணும், ஏன் இந்த விஷயத்த பார்க்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கடவுளா நம்ம இப்ப கும்பிடப்படக்கூடியவங்களை வந்து ஒரு தமிழ் இளவரசன் ரெண்டு தடவை தோற்கடிச்சிருக்கான் அப்படிங்கறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் இவ்வளவு ஒரு கர்ணன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க முழுக்க வந்து அங்க கர்ணன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லாம் பண்ணாலும் இங்க வந்து இந்த இந்திரஜித் வந்து முழுக்க முழுக்க அப்பா சொன்னாங்க அப்பாக்காக நாட்டு மக்களுக்கு வந்து பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இந்த போர்ல போராடுறதுக்கு முன்னாடியே தெரியும், இங்க வந்து ராவணனுக்கும் தெரியும் இந்திரஜித்துக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே வந்து கடைசியில் கடவுளுக்கு முன்னாடி போராடினா தோத்து போயிடுவோம் தெரியும், இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்கள் இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு வந்து பங்கம் வந்துடும் பிரச்சனை வரும் அப்படிங்கறது தெரியும். பட் அப்படி வந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுவோம், முடிஞ்ச அளவுக்கு அந்த போராடுவோம், நம்ம வந்து ஓட வேணா இல்ல சரண்டர் ஆக வேணாங்கிறதுக்காக வீர மரணம் அடைஞ்சா இந்த இந்திரஜித் இந்த இளவரசன், அதை தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். சோ இவங்களை பத்தி வந்து தமிழ்ல பெருசா சொல்லலனாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பெங்காலி மொழியில பெருசா எழுதப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மகா மகிருதி அப்படிங்கிறது வந்து ஒரு வேற ஏதாவது மொழியில இருக்க இல்ல வேற ஏதாவது இனத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு வச்சு கொண்டாடிருப்பாங்கன்னு தெரியல, பட் தமிழ் இளவரசன் ஒரு மகா மகிருதிங்கிறது வந்து சமஸ்கிருத புக்ல எழுதியிருக்காங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு ரெகனைஸ் பண்ணோம், இந்திரஜித்தை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான கேள்வி எனக்குமே இருந்துச்சு. ஏன்னா எனக்குமே வந்து இவ்வளவு தெரியாது, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாக்குறப்போ இவ்வளவு அமேசிங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சோ அதை தான் உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்ணணும்னு நினைச்சேன். இவ்வளவு அஸ்திரங்கள் இருந்தாலுமே வந்து வெவ்வேறு சிச்சுவேஷன்ல ஏற்கனவே சொன்னேன் மூணு அஸ்திரம் மிகப்பெரிய அஸ்திரம் வச்சு அதை ஏன் யூஸ் பண்ணல, ஒவ்வொரு டைமும் வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல கீழே விழுந்துருவாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா இல்ல வெப்பன்ஸ் வந்து கீழே விட்டுட்டாங்கன்னா ராமன் லக்ஷ்மண் கீழே இருக்கப்போ ஒரு ஒரு நிராயுத பாணியா எந்த வெப்பன்மே இல்லாத ஒரு ஆளை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால விட்டுட்டு போனா இந்த இந்திரஜித் வந்து வெப்பன் இல்லாத ஒரு நேரத்துல தான் வந்து அவங்களே வந்து அட்டாக் பண்ணாங்கிறதா ஒரு கஷ்டமான விஷயம் இந்த கதையில. சோ அதை உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த டாபிக் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி, அதனால இந்த டாபிக் பத்தி பேசுறேன். நீங்க நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நினைச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தமிழர்களோட பெருமை தமிழர்கள் கிட்ட நம்ம இப்பமாவது ரெகனைஸ் பண்ண இப்ப நாலு பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். சோ நீங்க பர்சனலா வேற எங்கேயாவது காண்டாக்ட் பண்ண அப்படின்னு நினைச்சுன்னா எந்த சோஷியல் மீடியாலனாலும் ஃபேஸ்புக் ஸ்னாப்சாட் இன்ஸ்டாகிராம் வீடியோ எங்கனா காண்டாக்ட் பண்ணலாம். சோ see you next video. நீங்க வந்து அதுக்கெல்லாம் லிங்க் வந்து கீழே இருக்கும். சோ எந்த சோஷியல் மீடியா காண்டாக்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் லிங்க் இருக்கும். நீங்க வேற ஏதாவது டாபிக் வேணும்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட் இருக்கிறது அதிகமா தம்ஸ் அப் பண்ணுங்க. அந்த டாபிக் பத்தி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பேசுறேன். See you next video. Until then, bye. Madan Guru signing off here. Cheers. Have a good day.